கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி நேரத்திலே நம்முடைய ஆண்டவரின் இரட்சகருமாகிய கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் நம்முடைய மத்திலே நிறைந்திருக்கிறபடியினால் நம்முடைய கரங்களை உயர்த்தி அனைவரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். The presence of our Lord and Savior is pervading this place. Therefore, shall we all raise our hands and for some time praise God. Stotram, 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 stotram. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு நிமிஷம் ஜெபிப்போமாக. The Lord should speak to us all now. For that, let us all with one mind for 1 minute pray. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலே உம்முடைய சத்தத்துக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்கள் நாவிலே நம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜனத்துடைய தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ரெண்டு கொரிந்தியர் 4:18 வசனத்தை நாம் மறுபடியும் படிப்போமாக. Shall we read once again from 2 Corinthians chapter 4 verse 18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். While we look not at the things which are seen, but at the things which are not seen, for the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. இந்த நாட்களில் வரப்போகிற நித்தியம் என்கிற தலைப்பில் நாம் சத்தியங்களை தியானிக்கிறோம். We are considering truths under the theme the eternity to come these days. நேற்றைய தினத்தில் நாம் கேட்டது போல மனுஷனுடைய விழித்தோற்றத்தின்படி அல்ல, தேவன் மனுஷனுக்காக ஆயத்தம் படுத்துகிறது. மனுஷனுடைய கண் காணாததும் அவனுடைய மனதிலே தோன்றாததுமான காரியங்களை தேவன் மனிதனுக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். As we heard yesterday, God is not preparing something visible that can be seen outwardly for man, but he is preparing something which eyes have not seen and which have not entered the heart of man. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே காணப்படுகிறவைகளும் உண்டு, காணப்படாதவைகளும் உண்டு. In God's creation there are things which can be seen and there are things which are invisible too. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகளும், காணப்படாதவைகள் நித்தியமானவைகளுமாய் காணப்படுகிறது. The things that are seen are temporal, will last only for a few days, but the things that are not seen, they are eternal. நாம் காணப்படாதவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். But we look for those things that are not seen. தேவன் ஆயத்தப்படுத்துகிறதிலே இரண்டு பகுதி இருக்கிறது. ஒன்று, உலக தோற்றம் முதல் ஆயத்தமாக்கப்பட்டது என்று நேற்றைக்கு கேள்விப்பட்டோம். Yesterday we heard that God has already prepared certain things for us from the foundation of the world. அதை மத்தேயுவின் சுவிசேஷம் 25:34 வசனத்திலே உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமானப்பட்டிருக்கதான அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In Matthew chapter 25 verse 34 we read the Lord saying, Come, inherit the place prepared for you from the foundation of the world. இது நித்தியத்திலே மிகவும் ஒரு தாழ்ந்த ஒரு இடமாயிருக்கிறது. This is the lowest place in the heavenly eternity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோவான் அப்போஸ்தலன் பத்மோஸ் தீவிலே ஆவிக்குள்ளான பொழுது இந்த ஸ்தலத்தை அவர் காண்கிறார். When John went into the Spirit on the Lord's day in the Isle of Patmos, he saw this place in a vision. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 முதலாம் வசனத்தை படிக்கும் பொழுது, Turning to Revelation chapter 21, reading the first verse, படியுங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். And then I saw a new heaven and a new earth. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று. For the first heaven and the first earth were passed away. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. And there was no more sea. பிரியமானோர்களே, இந்த முந்தின வானம் முந்தின பூமியும் ஒழிந்து போகிறது, அல்லாவிட்டால் காணப்படுபவர்கள் ஒழிந்து போகின்றன.
Here we see the first heaven and the first earth passing away. In other words, those things that are visible pass away. அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heaven and the earth. அந்த சிருஷ்டித்த வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினாலே இப்பொழுது காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். And that heaven and earth which was created by God is now preserved by his word. எபிரேயர் 1:3 படிக்கும் பொழுது அவருடைய சிருஷ்டிப்பை தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். In Hebrews chapter 1 verse 3 we read that he upholds all things by the word of his power. ஆனால் அதே நேரத்தில் அதே வார்த்தையினாலே இந்த காணப்படுகிறதான வானமும் பூமியும் ஒழிந்து போகும். But it is by the same word that everything that is visible around us will disappear one day. நீங்கள் 2 பேதுரு 3 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அதை விளங்கிக் கொள்ளலாம். You can understand this when you read 2 Peter chapter 3. 3 அதிகாரத்தினுடைய 10 வசனம் படிப்போம். 2 Peter chapter 3 verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திரளிடவர் இருவிதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். The earth also and the works that are therein shall be burned up. எபிரேயர் 1 அதிகாரத்தினுடைய 11 வசனத்தை படிக்கிற நேரத்திலே When we read from Hebrews chapter 1 verse 11 10 வசனத்திலே இருந்து From verse 10 கர்த்தாவே ஆதியிலே பூமியிலே பூமி அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. And thou, Lord, in the beginning hast laid the foundation of the earth, and the heavens are the works of thine hand. ஒரு சால்வையைப் போல் அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர். Verse 12. As a vesture shalt thou fold them up, and they shall be changed, but thou art the same, and thy years shall not fail. அவைகளெல்லாம் ஒரு வஸ்திரம் போல பழமையாக போகும் அது அழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார். So everything seen around us will grow old, will perish like a garment. ஆதியிலே தேவன் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் மாய்ந்து போகும், அவைகள் அழிந்து போகும். Though the heaven and the earth which God once created and which is now being preserved by his word will disappear and be destroyed one day by fire. வானம் ஒரு சுருட்டப்பட்ட புத்தகம் போல அது சுருண்டு போகும். It shall be folded up and shall disappear like a burnt up scroll. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போகிறது. St. John the Apostle says, the first heaven and the first earth were passed away. வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு பின்பு இந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்னதாகவே இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும். Just before the white throne judgment, this first heaven and first earth will pass away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வரப்போகிற நித்தியத்திலே புதிய பூமியும் புதிய வானமும் வெளிப்படுகிறது. And in the eternity to come, the new heaven and the new earth will appear. இது இவை ரெண்டு வாசஸ்தலங்களும் கல்வாரிக்கு முன்னே உலகத் தோற்றம் முதலே மனுஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவை. Now these two places that are now mentioned, the first two places were already prepared before Calvary, in fact from the foundation of the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வசனத்திலே 21 அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்திலே ஒரு பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால், சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now there is a particular phrase used in Revelation 21:1 and that is there was no more sea. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. There was no more sea. வானமும் பூமியும் போனால் சமுத்திரமும் போகத்தான் செய்யும், போகாமல் இருக்க முடியாது. When the heaven and the earth passes away, the sea has to disappear also. ஆனால் அதே நேரத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. But why is emphasis laid here? There was no more sea. அதிலே இருந்து நாம் ஒரு சத்தியத்தை வழங்கிக் கொள்கிறோம். We understand a truth from this. சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு என்று சொன்னால் அதிலே ஒரு ஆவிக்குரிய கருத்து சத்தியம் இருக்கிறதை நாம் வழங்கிக் கொள்கிறோம். When it is said here that there was no more sea, there is a spiritual truth that has to be derived from here. அதாவது புதிய பூமிக்குள்ளே ஒரு மனுஷன் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்திற்குள்ளே இருந்து ஒரு சத்தியம் புறப்பட்டு வருகிறார். From within this verse proceeds a truth so that we might understand what the qualification a man who wants to enter new earth should have. சமுத்திரத்துக்கு சில தன்மைகள் இருக்கின்றன. The sea has certain features. அது
அழிந்து போக வேண்டும். It should go away. சமுத்திரத்தினுடைய தன்மை அதனுடைய சுபாவம் என்ன பிரியமானவர்களே? What are the natures of the sea? நீங்கள் யோபின் புத்தகம் 38 அதிகாரத்தில் வரும்பொழுது When you turn to Job chapter 38 11வது வசனத்திலே and read verse 11 இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கக்கடவது Hitherto shall thou come but no further and here shall thy proud waves be stayed உன்னுடைய அலைகளின் பெருமை இங்கே அடங்கக்கடவது and here shall thy proud waves be stayed அப்படிந்தால் சமுத்திரத்தில் இருக்கதான அலைகள் எதற்கு நிழலாய் இருக்கிறது என்று கேட்டால் பெருமைக்கு அது நிழலாய் இருக்கிற which goes to say that the waves of the sea are a type or a shadow of pride பிரியமானவர்களே தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தில் பெருமையுள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் தேவன் கை கொடுத்ததாகவே இல்லை Now, when we analyze the scriptures, we don't see any place where God has stooped to help any person who is proud. அதாவது மன்னிப்பு இல்லாத பாவமும் பெருமை என்கிற ஒரு பாவம் ரெண்டு நம்ம இருக்கிறது. Now, there is a sin which cannot be forgiven and there is a sin called pride. Both are different. ஒன்று பரிசுத்தாவிக்கு விரோதமாய் செய்கிற பாவம் பேசுகிற வார்த்தைகள் பரலோகத்திலும் இம்மையிலும் பரலோக மறுமையிலும் அது மன்னிக்கப்படுவதில்லை First of all, speaking against the Holy Spirit is a sin and that shall not be forgiven in this world or in the world to come. மறுபகுதியிலே பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்தே நின்று கொண்டிருக்கிறார் On the other hand, God resists the proud. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord. நீங்கள் 89வது சங்கீதத்தினுடைய 9வது வசனம் படிக்கும் பொழுது When you read verse 9 of Psalm 89 தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் என்று சொல்லியிருக்கிறார் It says that God rules over the pride or the raging of the sea. சமுத்திரத்தில் ஒரு பெருமை இருக்கிறது அந்த அலைகள் ஒரு பெருமைக்கு அடையாளமாக இருக்கிறது The waves of the sea are a type of pride. இந்த பெருமை அல்லாஹ்வுடன் மேட்டிமை என்று சொல்கிறதை தேவன் முழுவதுமாக அறிவிருக்கிறார். God abhors pride or haughtiness. நீங்கள் நீதிமொழியின் புத்தகம் 16 அதிகாரத்தில் 5 வசனம் படிக்கும் பொழுது When you read Proverbs chapter 16 and verse 5 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லியிருக்கிறார் Everyone that is proud in heart is an abomination to the Lord. தேவன் அருவருக்கிற ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துடைய எந்த எல்லையிலும் அவன் காணப்படவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் We must understand that if God hates any man, he cannot be found in any corner of heaven. பரலோக ராஜ்யத்துடைய ஒரு மூலையிலும் அந்த எல்லையில் எங்கும் மனமேட்டுமையுள்ள ஒரு மனிதருக்கு இடமே இல்லை There is no place in any corner or in any part of the boundary of heaven for a man who is proud கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord அவர் புதிய வானத்தை உண்டாக்குகிறார் அதை ஒரு வாசஸ்தலமாக ஸ்தாபித்து புதிய பூமியை ஸ்தாபித்திருக்கிறார் ஒரு பெருமையுள்ளவன் அந்த புதிய பூமியிலும் கூட போக முடியாது The Lord has created the new heaven and the new earth also as his habitation. This proud man cannot even go to new earth. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அல்லாஹ்வுடால் தேவன் மனிதனுக்கு ஆயத்தப்படுத்துகிற நித்தியத்திலே பிரவேசிக்கிறதற்கு மனிதனுக்கு மனத்தாழ்மை எந்த ஒரு வாசஸ்தலத்திலே பிரவேசிக்க வேண்டுமானாலும் மனத்தாழ்மை அவனுக்கு அவசியமாயிருக்கிறது. To go to any place of the habitations of God which God has prepared for man man primarily needs humility of mind ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் praise the lord அருமையானவர்களே ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் போக வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள் அப்படி போக வேண்டும் என்று நீங்கள் யாராவது சொல்லி இருந்தால் முதலாவது உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறான பெருமையிலிருந்து இறங்கி வாருங்கள் Beloved there are some people who say I am satisfied if I go to just some any place in heaven such people remember that you have to remove the pride that's residing in you சிலர் சொல்வார்கள் பரலோக ராஜ்யத்தில் ஒரு மூலை கிடைச்சாலும் பரவாயில்லை எனக்கு ரொம்ப எல்லாம் டாப்பா போக முடியாது என்று சொல்லுவாங்க Some say I cannot go to the topmost place in heaven if I get some corner in heaven I'll be happy
பிரியமானவளே நீ மூலை எதிர்பார்த்தாலும் கூட மேட்டமேங்கற ஒன்று இருக்குமானால் அந்த மூலையினுடைய ஓரத்திலேயும் நீ போக முடியாது. Beloved, you may, if you have pride in you and you want a corner, you will not even get the corner of the corner. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக படிக்கிற நேரத்திலே இந்த சமுத்திரத்தை பற்றி படிக்கும் பொழுது, a second aspect of the sea. யோபின் புத்தகம் 26 அதிகாரம் 12 வசனத்திலே, Job chapter 26 verse 12. படியுங்கள். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இங்கே இரண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Here two things are mentioned. சமுத்திரத்துக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது. There is a raging that we see in the sea. அவர் தம்முடைய வல்லமையினாலே அந்த கொந்தளிப்பை அவர் அடக்கி தம்முடைய ஞானத்தினாலே அந்த மூர்க்கத்தை அமரப்பண்ணுகிறார். By his power the raging of the sea ceases and by his understanding he smites its wrath. வேதத்திலே கொந்தளித்த ஒரு மனுஷனை பற்றி சொல்லியிருக்கிறார். We know of a man in the Bible who raged. யார் தெரியுமா? Who is that? அவன்தான் அசீரிய ராஜாவாகிய சனகரிப். He is Sennacherib, the king of Assyria. நீங்கள் இரண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 27 28 வசனத்திலேயும், In 2 Kings chapter 19 verses 27 and 28, ஏசாயா 37 அதிகாரத்தினுடைய 28ம் 29ம் வசனங்களில் படிக்கும் பொழுது, And Isaiah chapter 37 verses 28 and 29, அவன் கொந்தளித்து வீரியம் பேசினான் என்று சொல்லியிருக்கிறார். It is said that he raged and it was a tumult. கொந்தளிப்பு யாருக்குள்ளே காணப்படும்? Who will have raging? கொந்தளிப்பானது துன்மார்க்கருடைய உள்ளத்திலே தான் காணப்படும். It will be rage will be in the heart of the wicked. துன்மார்க்கர் கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறார்கள். The wicked shall be as the raging sea. அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனை விசுவாசியாதவர்கள். They are people who don't have hope in God. They do not believe God. அவர்கள் தெய்வத்துக்கு விரோதமாகவும் தேவ ஜனத்துக்கு விரோதமாகவும் வீரியம் பேசுவார்கள். They will speak against God and against God's people. ஒருவேளை அவர்கள் இந்த மார்க்கமே பூமியில் இருக்க கூடாது என்று ஒருவேளை கொடிபிடிக்க கூடியவர்களாகவும் இருக்கலாம். Well, they might raise a banner against this people and say this race, this religion should not be on earth. சனகரிப் அன்றைக்கு தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாகவும் தெய்வத்துக்கு விரோதமாகவும் வீரியம் பேசினான். Sennacherib spoke that day against God and against God's people. பிரியமானவர்களே, என்ன சம்பவித்தது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Beloved, you know what happened. அவருடைய ராஜ்ய தேசத்திலே 185,000 பேரை ஒரே ராத்திரியில் தேவதூதன் புறப்பட்டு போய் கொலை செய்தான். One angel in one night killed 185,000 of his people. இவனும் செத்த முகமாய் போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And he returned ashamed. ஆகவே நீங்கள் யாராகிலும் வீம்பு பேசுகிறவர்களாய் இருந்தால், therefore if there is any of you who is criticizing, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு விரோதமாக, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறவர்களான கொந்தளிக்கிற கடலை போல் இருந்தால், if you are like the raging sea speaking words against the spiritual people, against the saints, against the people of God, அவர்களுக்கும் கூட பரலோக ராஜ்யத்திலே அல்லாஹ்வுடைய புதிய பூமியிலும் அவர்கள் பிரவேசிக்க முடியாது. Such people will find no place in the kingdom of heaven, no, not even in new earth. இன்னொரு காரியம் என்னத்தை கண்டோம்? One more thing that we saw, உன்னுடைய மூர்க் தம்முடைய ஞானத்தினாலே சமுத்திரத்தினுடைய மூர்க்கத்தை அடக்குகிறார். By his understanding he makes the wrath of the sea to cease. சமுத்திரத்துக்கு ஒரு மூர்க்கம் இருக்கிறது. The sea has wrath. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூர்க்கம் எப்ப வருதுன்னு சொன்னா கோபம் முத்தி தான் மூர்க்கம் உண்டாகிறது. Wrath is the summit of anger. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் கூட ஜனங்கள் மூர்க்க வெறி கொண்டார்கள். The people were filled with wrath against Jesus too. சேவானை கல்லெறிகிற நேரத்திலே ஜனங்கள் மூர்க்கம் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When they stoned Stephen, it is said that the people were filled with wrath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் கொலைபாதகத்தின் ஆவியோடு செயல்படுகிறவர்கள். Well, they were working with the spirit of murder. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? What does the Bible say? சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. And there was no more sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வாசஸ்தலத்திலே அப்படி ஒரு வாசஸ்தலம் உண்டாக வேண்டுமானால் உனக்குள் இருக்கும் சமுத்திரம் இல்லாமற் போக வேண்டும். For such a habitation of God to be established, first of all the sea that is in you should disappear. நித்திய வாசஸ்தலத்திற்கு நீ ஆயத்தமான ஒரு மாத்திரமாய் காணப்பட வேண்டுமானால்
உனக்குள் இருக்கும் பெருமை அடங்க வேண்டும். For you to be a vessel prepared for the eternal habitation, the pride that is in you should go. உனக்குள் இருக்கும் கொந்தளிப்பு அடங்க வேண்டும். The rage that is in you should disappear. உனக்குள் இருக்கும் மூர்க்க குணம் உன்னை விட்டு நீங்கினால் தான் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காணவாகலும் முடியும். You can see the kingdom of God only if the wrath that is in you comes down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த புதிய பூமியிலே நடக்கிறவர்கள் யார்? What happens in this new earth? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் படிக்கிற நேரத்தில், Turning to Revelation chapter 21. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். The saved of the earth shall walk in the light of it, it is said. 21 அதிகாரத்தினுடைய 4 வசனத்தை படியுங்கள். Read verse 4 of 21. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். 21 அதிகாரம் 24 வசனம். 21:24. அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். The saved shall walk in the light of it. பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புதிய பூமியிலே உள்ள உயர்ந்த அனுபவம் உடையவர்கள். The kings of the earth refer to those people who have been in a state of honor in the new earth. நித்திய வாசஸ்தலங்களிலே மனுஷனுக்காக தேவன் ஆயத்தப்படுத்துகிற நித்தியத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொரு வாசஸ்தலங்களிலும் ஒரே நிலையில் உள்ள ஜனங்கள் அல்ல, ஒவ்வொரு நிலவரத்தில் ஆவிக்குரிய அந்தந்த காலத்தின் வளர்ச்சிக்கேற்றபடி அவருடைய வாழ்க்கையின் நிலவரம் நித்தியத்திலே காணப்படும். In eternity there are many habitations, and even in one particular habitation people will not be of the same state. Depending on their spiritual growth there will be a variety of states even in one place. இயேசுவும் கூட அதை சொன்னார். Jesus said, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற சிறியவன் அவனை பார்க்கலும் பெரியவன் என்று சொன்னார். Among them that are born of women there is none greater than John the Baptist, but he that is least in the kingdom of heaven is greater than John the Baptist, said Jesus. அதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்திலே சிறியவர்களும் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்களும் உண்டு. From this we must infer that there are those who are least in the kingdom of heaven and those who are great in the kingdom of heaven. புதிய பூமியிலும் கூட ராஜாக்களும் இருக்கிறார்கள், சாதாரண பொதுவான ஜனங்களும் இருக்கிறார்கள். In the new earth there are ordinary people and there are kings too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த இவர்களுடைய விசேஷம் என்ன பிரியமானவர்களே? What is their speciality, beloved? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தொட்டு முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க இடத்துக்கு போகுங்கள் என்று ஒரு கூட்டத்தாரை பற்றி சொன்னாரே, அவர்களிலே காணப்பட்ட விசேஷம் தான் என்ன? What is the speciality about that group of people whom Jesus addressed saying, come inherit the place prepared for you from the foundation of the world? மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரத்துக்குள்ள மறுபடியும் நாம் கடந்து வரும்பொழுது, Turning back to Matthew chapter 25, அவர்களுக்குள்ளே ஒரு 6 விதமான விசேஷித்த சுபாவங்கள் காணப்படுகின்றன. There are 6 special natures in them. நீங்கள் 35-36 வசனங்களை படிக்கும் பொழுது, verses 35 and 36 இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். முதலாவது பசியாய் இருந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்தார்கள். First of all I was hungry and you gave me food. இரண்டாவது தாகமாய் இருந்தவர்களுக்கு தன் தாகத்தை தீர்த்தார்கள். Secondly I was thirsty and you gave me drink. மூன்றாவது அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டார்கள் சொல்லுகிறார்கள். Thirdly I was a stranger and you accepted me. நான்காவது வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தார்கள் தொழுகிறீர்கள். Fourthly I was naked and you clothed me. ஐந்தாவது வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். Fifthly I was sick and you visited me. ஆறாவது காவலில் நான் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். Sixthly I was in prison and you came to see me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 6 விதமான விசேஷிக்கப்பட்ட குணாதிசயங்கள் இந்த புதிய பூமிக்குள்ளே போகிறவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. Now these are the 6 special things found in those who are going to new earth. அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்மை எங்கே நாங்கள் பசியுள்ளவராக கண்டோம்? And then they ask in surprise, Lord, where did we see you hungry? எப்போது நாங்கள் உமக்கு போஜனம் கொடுத்தோம்? When did we feed you? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டோம்? When did we see you naked? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு சேர்த்து கொண்டோம்? When did we see you as a stranger and take you in? எப்பொழுதுமே வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம்? When did we see you sick or in prison and come unto you? அவர் என்ன சொல்லுகிறார்? What did he reply? சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில்
ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கும் செய்தீர்கள். In as much as ye have done it unto one of the least of these my brethren, ye have done it unto me. சொல்லுகிறதை கவனியுங்கள், என் சகோதரரான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. Now pay attention to what is being said. Unto one of the least of these my brethren. எல்லாருக்கும் செய்தாகங்க சொல்லவில்லை, என் சகோதரருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. Now he did not say to do it to anyone, but if you have done it unto my brethren. அப்படியானால் இந்த சகோதரர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்பவர்கள் யார்? If that be so, then who are these brothers of Jesus? மத்தேயு சுவிசேஷத்திலே படிக்கிற 13 அதிகாரத்திலும் 13 அதிகாரத்திலும் படிக்கும் பொழுது, when we read Matthew chapters 12 and 13, ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும் அவரை பார்க்க வேண்டும் என்று வெளியே வந்து நின்றார்கள். There was a situation when the mother of Jesus and the brothers of Jesus stood out wanting to see him. அப்பொழுது இயேசுவிடத்தில் விஷயம் தெரிவிக்கப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், என் தாயார் யார், என் சகோதரர் யார்? When Jesus came to know about this, he asked, who is my mother and who are my brethren? சீஷர்களுக்கு நேரே தம்முடைய கரத்தை நீட்டி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்த இவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரருமாய் இருக்கிறார்கள். Then looking at his disciples and stretching his hands towards them, he said, these who do the will of my Father which is in heaven, they are my brother and sister and mother. மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 47 வசனத்திலே இருந்து 50 வசனம் வரையிலும் நாம் அந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். We understand this truth when we read from Matthew chapter 12 verses 47 to 50. சீஷர்களுக்கு நேரே தம்முடைய கரத்தை நீட்டி, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தம் செய்கிற இவர்களே என்னுடைய சகோதரரும் என்னுடைய சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். Pointing to his disciples, he said, these who do the will of my Father in heaven are my brothers and my sister. வெள்ளை சிங்காசனத்தின் நியாயத்தீர்ப்பின் பொழுது வலது பக்கத்தில் நிற்கதான செம்மறியாடுகளாகிய நீதிமான்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் இவைகளை செய்தீர்கள். Now at the white throne judgment, pointing to those that are at his right hand, he says to the sheep, you did it unto my brethren. உன்னுடைய நீதி நினைக்கப்பட வேண்டுமானால் நீ செய்கிற நற்கரியைகள் பரலோகத்தில் இருக்கிறான பிதாவுடைய ஞாபக புஸ்தகத்திலே காணப்பட வேண்டுமானால் சுவிசேஷத்துக்காக பாடுபடுகிற தேவ ஜனத்துக்காக நீ கிரியை செய்ய வேண்டும். Now for your righteousness to abide and for your good works to be documented in the book of remembrance in heaven, then you have to do your good deeds to those who are suffering for the sake of the gospel. அதுதான் பரலோகம் நீதியாக கருதுகிறது. That alone will be accounted as righteousness by heaven. உலகத் தொட்டமுதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறான அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடியதான ஒரு மனிதனுடைய தகுதி இவைகள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். So the Lord Jesus himself specifies the qualities of those who are to inherit that place in eternity that is prepared before the foundation of the world. அருமையான தேவ ஜனங்களே, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. Beloved people, it is not an ordinary thing to enter the kingdom of heaven. ஏனென்றால் தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறான வாசஸ்தலத்திலே நீதி வாசமாயிருக்கிற. For in that place which God has prepared, righteousness dwells. புதிய பூமியில் ஆயினாலும் சரி, புதிய வானத்திலே ஆனாலும் சரி, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற புதிய எருசலேம் சியோனில் ஆனாலும் சரி, அங்கே வாசம் பண்ணுகிறவர்கள் அந்தந்த நிலவரத்துக்கேற்ற நீதியை அடைந்தவர்கள். Be it new heaven or new earth which God has already prepared, or new Jerusalem and Zion which God is preparing, each needs a righteousness to enter. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால் தேவனுடைய ராஜ்யத்தின் கடைசி எல்லையாக நீ பார்க்க வேண்டுமானால் தேவனுடைய நீதிக்குள்ளே கடந்து வரும்படி தேவனுடைய சத்தியம் இந்த மாலை வேளையில் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Therefore dear brethren, if you want to see even the boundary of the kingdom of God, the word of God is calling you to enter into the righteousness of God this evening. தேவனுடைய ராஜ்யத்தின் கடைசி எல்லையிலே ஆகிலும் நீ வந்து நிற்க வேண்டுமானால் தேவ நீதிக்குள் கடந்து வருவாயாக. If you want to see the outermost portion of the kingdom of God, come into the righteousness of God. நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தபடியால் நீ கர்த்தருடைய ராஜ்யத்திலே போக முடியாது. Just because you are born in a Christian family, don't think you can go to the kingdom of God. உன்னுடைய குடும்பத்தினர்கள் பூர்வீக போதகர்களாய் இருக்கலாம்,
அவர்கள் சபையிலே நடத்தவுள்ளாய் இருக்கலாம் அந்த குடும்பத்தில் பிறந்தபடியால் பரலோகம் உனக்கு புக் செய்யப்படவில்லை உனக்காக ரெஜிஸ்டர் பண்ணவில்லை perhaps by tradition your forefathers have been pastors of churches but that doesn't mean your name will be registered in heaven கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord புதிய பூமி உலகத் தோற்றம் முதல் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் the new earth is prepared from the foundation of the world இரண்டாவது புதிய வானம் உலகத் தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தம் பண்ணப்பட்டதென்று எப்படி நமக்கு நிரூபிக்க முடியும் secondly how can we prove that this new heaven has already been prepared from the foundation of the world நீங்கள் எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது reading from hebrews chapter 11 அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தின் விசேஷத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவர் The Spirit of God makes clear the excellence of the faith of the Old Testament saints there. அவர்களுக்கு தேவன் ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணினாராம். God has prepared for them a city. ஒரு நகரத்தை அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினாரே என்று படிக்கிறோம். We read that for he had prepared for them a city. அவர்கள் யார்? Who are they? நீங்கள் படியுங்கள் 13 வசனத்திலே இருந்து verse 13 onwards 16 வசனம் முடிய till verse 16 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்த பண்ணப்பட்டவர்களை அறியாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்ன வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே அவர்களுக்கு ஒரு நகரத்தை இனிமேல் ஆயத்தம் பண்ணுவார் என்றல்ல பண்ணினாரே It is said here that he will not it is not said that he will prepare a city but he hath prepared a city தேவன் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினபடியினாலே தான் ஆபிரகாம் அந்த நகரத்துக்காக காத்திருந்தான் என்று படிக்கிறோம் We read here that Abraham waited for that city because God had already prepared that city. எபிரேயர் 11 அதிகாரம் 10 வசனத்தை படிக்கிற நேரத்தில் Reading from Hebrews chapter 11 verse 10 தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். He looked for waited for a city which had foundations whose builder and maker is God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனங்களே Therefore beloved people of God பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான் விசுவாச வீரர்கள் தங்களுக்காக தேவன் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் Therefore the saints of the Old Testament the heroes of faith understood well that God had prepared a city for them இந்த தரிசனம் மோசேக்கும் கூட இருந்தபடியினால தான் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் அனுபவியாதபடி தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிக்கும்படியாக தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமா இருந்தான் என்று சொல்லி இருக்கிறார் it is because of this that Moses also he did not he suffered chose rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season he had respect unto the recompense of the reward it is said எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்துடைய 25ம் 26ம் வசனங்களிலே நாம் அதை படிக்கிறோம் Hebrews 11:25 and 26 விசுவாச வீரர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் அனைவரும் ஒரு பரம தேசத்தை நாடினார்கள் The Old Testament saints, the heroes of faith, all looked forward for a heavenly city. அது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள நகரம். It was a city with foundations for which God himself was the engineer. அவர்கள் விட்டு வந்ததான எகிப்து தேசத்தை போல அல்ல ஒரு பரம தேசத்தையே அவர்கள் நாடினார்கள். They were not looking for a place like Egypt which they had left behind but they were looking for a heavenly city. பூமியில் உள்ள நகரத்தை அல்ல பரம தேசத்தை அவர்கள் நாடி அவரை பின்பற்றினார்கள் they were looking not for an earthly city but they were looking for a heavenly city மறுபகுதியிலே இவர்களுக்கு ஒரு மேன்மையான உயர்த்தெழுதல் உண்டு என்பதை குறித்துள்ளான தரிசனமும் கூட இருந்தது at the same time they also had the vision that they had a better resurrection அதுதான் எபிரேயர் 11 அதிகாரத்துடைய 35 வசனத்திலே நாம் படிக்கிறோம் That's what we read in Hebrews chapter 11 verse 35 கல்வாரிக்கு பின்னே உள்ள ஜனங்களுக்கு மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னே ஜீவித்த பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை உண்டு என்பதை அறிந்திருந்தார்கள் Now not only the people who lived after Calvary but people who lived even before Jesus died understood that there is a resurrection கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வருவார்
மரணத்தை பரிகரிப்பார் சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்குவார் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை திறப்பார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். People who lived after Christ's time, they understood that even before that, they understood that Jesus will come, he will die, he will bring life and immortality to light through the gospel, and he will abolish death. இந்த பழையர்ப்பாட்டு காலத்தில் உள்ளதான பரிசுத்தவான்களும் கூட கர்த்தரா இயேசு கிறிஸ்துவையே எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்று நமக்கு விளக்க முடியும். We can even understand from the scriptures that these saints of the Old Testament anticipated or looked forward to the advent of Jesus. அதாவது யோவான் அப்போஸ்தலன் பத்தொதிவிலே ஆவிக்குள்ளான பொழுது, when St. John the Apostle was in the spirit in the Isle of Patmos, யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்திலே பரலோகத்திலே திறக்கப்பட்ட ஒரு வாசலை காண்கிறார். He saw a door opened in heaven. பரலோகத்திலே ஒரு திறக்கப்பட்டதான வாசல், அந்த வாசலுக்குள்ளே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறார். In chapter 4, and in within the open door he saw a throne. அங்கே வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். And he that was seated therein, he was like unto a jasper and a sardine stone. நான்காவது வசனத்திலே நான்காம் அதிகாரம், அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. And around the throne there were 24 thrones. 24 மூப்பர்கள் வெண்ணஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். And there were white clad elders, 24 in numbers, each of them having crowns on their heads. ஆறாம் வசனத்தில் படிக்கும் பொழுது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. Before the throne there was a sea of glass like crystal. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. And in the midst of the throne and round about the throne were four beasts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே 24 மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் சிங்காசனத்தை சூழ்ந்து காணப்படுகிறார்கள். Here we see 24 elders and four beasts seated around the throne. நடுவுலே சிங்காசனம், the throne in the middle. சிங்காசனத்துக்கு சமீபத்திலே நான்கு ஜீவன்கள், and four beasts just around the throne. அதற்கு அப்புறத்திலே கடைசியிலே 24 மூப்பர்கள், and 24 elders seated around in a wider circle. அந்த 24 மூப்பர்கள் தான் அந்த பகுதியிலே கடைசி பகுதியிலே காணப்படுகிறார்கள். And the 24 elders, they form the periphery of that area. அதற்கு பகுதி சமீபத்திலே தான் இந்த நான்கு ஜீவன்களும் காணப்படுகின்றன. Closer to the throne are the four beasts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பகுதியானது புதிய வானத்துக்கு ஒரு ஒப்புமையான பகுதியாயிருக்கிறது. Now this vision is a type of the new heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதாவது புதிய வானத்திலே யார் பிரவேசிப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி. Here is a question. Who will go to new heaven? அதாவது புதிய எருசலேமுக்குள்ளே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் போக முடியாது. We must understand that the saints of the Old Testament cannot enter the New Jerusalem. எப்படி நாம் அதை விளங்கிக் கொள்கிறோம்? How do we understand that? நீங்கள் எபிரேயர் 11 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிக்கும் பொழுது, when you read the last verse of Hebrews chapter 11, இவர்கள் எல்லாரும் நம்மை இல்லாமல் பூணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்திருக்கிறார். Comparing those people with us, it is said God has provided some better thing for us, that they without us should not be made perfect. முன்னதாக நமக்கென்று அவர் முன்னதாக நியமித்திருந்தார். God has already ordained this for us. நம்மையல்லாமல் இவர்கள் பூர்ணப்பட முடியாது. So that without us they may not be perfect. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதாவது பழைய ஏற்பாட்டு ஆபேல் முதற்கொண்டு யோவான் ஸ்நாபகன் வரையிலும் உள்ளதான பரிசுத்தவான்கள், that is every saint from Abel till John the Baptist, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன அந்த புதிய எருசலேமுக்குள்ளே போக முடியாது. These people cannot enter into that new Jerusalem about which the Lord Jesus said, I go to prepare a place for you. அப்படியானால் இந்த புதிய வானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் யார்? If that be so, then who enters this new heaven? முதலாவது பழைய ஏற்பாட்டு காலத்துள்ளான எல்லா பரிசுத்தவான்களும். First of all the saints of the Old Testament. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. மாத்திரமல்ல, besides, பொதுவான ஒரு கூட்டம் இரத்த சாட்சிகள் உண்டு. Now there are a group of martyrs called the general martyrs. நீதிமான்களிலே விசுவாச வீரர்களிலே முதலாவது மனிதன் ஆபேல். The first man who of the heroes of faith,
was able. அவன் ஒரு இரத்த சாட்சி. He was a martyr. கடைசி மனிதன் யோவான் ஸ்நாபகன். And the last one was John the Baptist. யோவான் ஸ்நாபகனும் ஒரு இரத்த சாட்சி. John the Baptist was also a martyr. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்களை பொதுவான இரத்த சாட்சிகளாக தான் கருத முடிகிறது. Now they can be categorized under general martyrs. யோவான் அப்போஸ்தலன் 19வில் ஆவிக்குள்ளான பொழுது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது Turning to Revelation chapter 5 we see what St John saw when he was in the spirit on the isle of Patmos. அங்கே 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை படிக்கிற நேரத்திலே பலிபீடத்துக்கு கீழே காண்கிறதான ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் We see there a vision of a group of souls verse 9 of chapter 6 who are under the altar. அவர்கள் எங்கள் நிமித்தம் நீர் எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று கேட்கிறார்கள். They are asking a question. How long, O Lord, will you not avenge our blood? எதுவரைக்கும் பழி வாங்காமலும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் இருப்பீர் என்று கேட்கிறார்கள். How long, O Lord, dost thou not judge and avenge our blood on them? இரத்த சாட்சிகளிலே பல பிரிவுகள் உண்டு. Now there are groups amongst martyrs. ஒன்று பொதுவான இரத்த சாட்சிகள். One, the general martyrs. இரண்டாவது பூர்ணமாக்கப்பட்ட இரத்த சாட்சிகள். Secondly, there are perfected martyrs. பூர்ணமாக்கப்பட்ட இரத்த சாட்சிகள் யாரு? Who are those perfected martyrs? முதலாவது இயேசு கிறிஸ்து பூர்ணமாக்கப்பட்ட இரத்த சாட்சி. First of all, Jesus himself was a perfected martyr. யோவான் அப்போஸ்தலனை தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளாகவே மரித்தார்கள். And all the disciples, the apostles besides St. John, died as martyrs. பரிசுத்த பவுலும் கூட இரத்த சாட்சியாகவே மரித்தார். Why Saint Paul died as a martyr? இப்பொழுது நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்கிறார். He says now I am going to be poured forth as a drink offering. அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவராக மரித்தார். He died because by being beheaded. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தார். Stephen died as a martyr. இவர்கள் எல்லாரும் பூர்ணமாக்கப்பட்ட இரத்த சாட்சிகள். All these are examples of perfected martyrs. எப்படி என்றால் பவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன். For Saint Paul says I have fought a good fight. ஓட்டத்தை முடித்தேன். Finished my course. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Kept the faith. இதுமுதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Henceforth there is laid up for me a crown of righteousness. ஆனால் அதே நேரத்தில் ஸ்தேவானும் கூட என்ன சொல்கிறார்? What does Saint Stephen say at the same time? அவன் மேல் கற்கள் வந்து விழுந்து கொண்டிருக்கும் பொழுது As stones kept falling on him பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் Being filled with the Holy Ghost வானத்தை அவன் அண்ணாந்து பார்க்கும் பொழுது Looking up to heaven வானம் திறந்திருக்கிறது He saw the heavens opened மனுஷகுமாரன் பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்கிறார் He said I see the son of man seated standing at the right hand of the father பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் சொல்லி அவன் நித்திரடைந்தான் He said Lord Jesus receive my spirit and closed his eyes இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று அந்த இரத்த சாட்சி சொல்லுகிறார் That martyr said Lord lay not this sin to their charge பூர்ணமாக்கப்பட்ட இரத்த சாட்சிகளுக்குள்ளே பழிவாங்கும் சுபாவம் இல்லை The spirit of vengeance will not be amidst those perfected martyrs ஆனால் பொதுவான இரத்த சாட்சிகளுக்குள்ளே பழிவாங்குகிற ஒரு எண்ணம் இருந்தது But amongst the general martyrs there was this thought about taking revenge அவர்கள் பூரணத்தை அடைந்தவர்கள் அல்ல So they are not perfected அவர்கள் கிறிஸ்துவின் பூரணத்தையோ தேவனுடைய பூரணத்தையோ அடைந்தவர்கள் அல்ல These general martyrs have not attained the perfection of God or Christ அந்த பூரணத்தை அடையாதவர்கள் ஒருபோதுமே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே அல்லாவிட்டால் புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது So those who have not attained perfection cannot enter the kingdom of God that is new Jerusalem ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord அடுத்து உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகள் உண்டு Secondly there are a group of martyrs called the tribulation martyrs அதாவது நீங்கள் இந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் இருக்கிற அதே இடத்துல In the same place where there are those four beasts and 24 elders இரண்டு முக்கியமான இடங்கள் காணப்படுகின்றன There are two special places ஒன்று வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது The first we see in Revelation 4:6 அங்கே சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு அக்கினி கலந்த கண்ணாடி கடல் இருக்கிறது Before the throne there is a sea of glass like crystal படிங்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு அக்கினி கலந்த கண்ணாடி கடல் இருக்கிறது
There was a sea of glass like unto palingi kopana kannadi kadal. There was a sea of glass like unto crystal before the throne. Anal innoru kannadi kadalai velippaduthana visesham 15th adhigaram 2nd vasanathile namadikkara. But in Revelation 15:2 we read of another sea of glass. Andha velippadal 15:2 le padikkiradana andha kannadi kadal ange nirkkaravargal yaar. Now who does the sea of glass in Revelation 15:2 represent? Mirugathinudaiya andha lakkathai tharithiradavargal ratha saatchigalai ubathravu kaalathile marithavargal endru nam padikkiram. We read that they are those who died as martyrs not having taken the mark of the beast. Padiyungal andiyum akkini kalandha kannadi kadal pondra or kadalaiyum mirugathirkum adin swarupathirkum adin muthirikkum adin naamathil lakkathirkum ullagamal ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அக்கினி கலந்த கண்ணாடி கடல். Sea of glass mingled with fire. இன்னொரு பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல். And the first one sea of glass like crystal. இந்த ரெண்டு இடங்களும் புதிய வானத்தை சேர்ந்த இடங்கள். Both these places are belong to new heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதிலே அக்கினி கலந்த கண்ணாடி கடலை சொல்லுகிறது மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளேந்து வருகிறவர்களுக்குரியது. The sea of glass mingled with fire refers to those who have gone through great tribulation. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிற நேரத்தில் reading from the book of Revelation அங்கே மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்த ஒரு கூட்டம் பேரை நாம் பார்க்கிறோம். We read of a group of people who have come out of great tribulation. 7 அதிகாரத்துடைய 14 15 வசனம் அக்கினிங்கிறது அவர்கள் கடந்து போனதான அக்கினி பரீட்சைகளின் பாதையை காண்பிக்கிறார். In Revelation chapter 7 verse 14 we see that they really went into fire. மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே இருந்து வந்தவர்கள். Those who came out of great tribulation. அந்த மிகுந்த உபத்திரவம் என்று சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு இந்த பூமியிலே நடக்கிறதான உபத்திரவம். That great tribulation refers to the tribulation that will take place after the coming of the Lord Jesus. படியுங்கள் 14 15 வசனங்கள் 7 14 and 15 அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பார்கள். They will be before the throne of God. ஆனால் ஜெயம் கொள்ளுகிறான ஒரு கூட்டத்தார் உண்டு அவர்கள் சிங்காசனத்திலேயே இருப்பார்கள். But there are a group of overcomers, they will be on the throne of God. இவர்கள் சிங்காசனத்தில் இருக்கிறவர்கள் அல்ல சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறவர்கள். But this group of people, they are not on the throne, they are in front of the throne. கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். They are those who are left behind at the coming of the Lord and who die as martyrs. இவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்க முடியாது சிங்காசனத்திற்கு முன்பாக. They cannot sit on the throne but before the throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகவே புதிய வானம் என்று சொல்கிறது அதிலே பல பகுதிகள் உண்டு. So there are various parts to new heaven. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவரும் அங்கே உண்டு. All the old testament saints are there. பொதுவான இரத்த சாட்சிகள் அங்கே உண்டு. The general martyrs are there. மகா உபத்திரவ காலத்திலிருந்து வருகிறான் இரத்த சாட்சிகள் உண்டு. And the martyrs of the tribulation period will also be there. அதே நேரத்தில் ஏனோக்கும் ஏலியாவும் அங்கே தான் இருக்க வேண்டும். Same time Enoch and Elijah should be there. அவர்கள் தான் கடைசி இரத்த சாட்சிகள். These Enoch and Elijah are the final last martyrs. அதை நீங்கள் வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே வீடுகளுக்கு போய் படித்து பாருங்கள். Read at home from Revelation chapter 11. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக காணப்படுகிற நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஓய்வில்லாமல் என்ன சொல்லுகிறார்கள்? Now what do these four beasts and 24 elders around the throne say incessantly? அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். They keep speaking about the Lord Jesus Christ. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது reading from Revelation chapter 4 அங்கே அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சத்தியத்தை நாம் அங்கே கேட்கிறோம். We read there of a truth that these 24 elders and four beasts utter. படியுங்கள். அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டு காரியத்தை ஓய்வில்லாமல் சொல்லுகிறார்கள். Without resting day or night they say two things. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் The Lord God Almighty is holy 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் Without ceasing they say the Lord God Almighty which was and is to come is holy 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 அருமையான தேவனுடைய ஜனங்களே இந்த ரெண்டு காரியத்தையும் இன்றைக்கு இரவிலே உங்கள் மத்தியிலே நான் விளக்க விரும்புகிறேன் Beloved people of God I would like to make this point clear two points clear amidst you அதாவது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது Coming to Revelation chapter 5 இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு அல்லாஹ்வுடைய அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர்களே இரண்டு முக்கியமான காரியங்களை இந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களுமே காண்கிறார்கள் Now these 24 elders and four beasts show two important things as we read from chapter 5 ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படியுங்கள் 5:6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாய் இருந்தது அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாய் இருந்தது அந்த கண்கள் பூமியின் This lamb had seven horns and seven eyes, praise the Lord. இதை இந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் காண்கிறார்கள். Now these four beasts and 24 elders see it. இந்த பரிசுத்தம் என்கிறது அது சுபாவத்தின் பகுதியாகவும் வல்லமை என்று சொல்லுகிறது அவருடைய ஊழியத்தின் பகுதியாகவும் காணப்படுகிறது. This holiness is his character part side and power is the ministry side. ஏழு கண்களும் இருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கொம்புகளும் இருக்கிறது This lamb has seven horns and seven eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அவருடைய பரிசுத்தம் அல்லாவிட்டால் அவருடைய சுபாவ பகுதி. It shows his character. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிற நேரத்தில் Turning to Isaiah chapter 11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிறான பரிசுத்தாவியான அருமேல் தங்கி இருக்கும் பொழுது அவருக்குள் இருக்கிறான விசேஷிக்கப்பட்ட சுபாவங்களை நாம் அங்கே காண்கிறோம். We read there of the special natures of the Holy Spirit when he resides in a man. அது அவருக்குள்ளே சுபாவத்தின் பகுதி. That is his character aspect. பரிசுத்தாவியானவர் அவருக்குள்ளே சில பகுதியிலே காணப்படுகிறார். In a small way in a certain aspect the Holy Spirit is seen in him. 11ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே ஆறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. We read of six things mentioned in verse 2 of Isaiah 11. முதலாவது ஞானத்தையும் இரண்டாவது உணர்வையும் மூன்றாவது ஆலோசனையும் நான்காவது பலனும் ஐந்தாவது அறிவும் கர்த்தருக்கு பயப்படு ஆறாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் Firstly wisdom to understanding 3 counsel 4 might 5 knowledge and 6 the fear of the Lord ஏழு கண்களன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா இங்க ஆறு தான் இருக்குது ஒண்ணு எங்க இருக்கு 7 eyes but only 6 aspects where's one எந்த ஒரு காரியத்துக்கும் ஜோடு இல்லாமல் போகாதன்னு சொல்லி இருக்குது இதுக்கு நமக்கு ஜோடு வேணும் இல்லையா and we see that there is nothing without a pair and this must have a pair too isn't it இனி ஒரு அனுபவம் இருக்கிறது நீங்கள் எபேசியர் அனுபவம் முதலாம் அதிகாரத்தில் படிக்கிற நேரத்தில் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனம் chapter 1 verse 17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஒரு தெளிவை அளிக்கிற ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறார் Here we read of the spirit of revelation கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோடு எபேசியர் 1:17 கூட சேர்த்து கொள்ளுங்கள் So we have to put Isaiah 11:2 and Ephesians 1:17 as a pair அப்பொழுது அந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதான அந்த ஏழு கண்களுக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் Then the 7 eyes in Revelation 5:6 will have a complete meaning அது அவருடைய சுபாவத்தின் பகுதி That is his character side. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே. Beloved people of God. அதை ஒவ்வொன்றாக விளக்குவதற்கு நமக்கு இந்த நாட்கள் நேரங்கள் போதாது. We have not enough time to explain everything in detail. இரண்டாவது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கொம்புகள் இருக்கிறதாக நாம் படிக்கிறோம். We read secondly that this lamb had seven
horns. ஏழு கொம்புகள் என்று சொல்கிறது. அவருடைய பூரணமான வல்லமையை காண்பிக்கிறார். Those seven horns speak of his perfect power. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு மாலை நேரத்தில் அந்த வல்லமை நம்முடைய நடுவிலே வெளிப்படும் என்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன். I understand that this power of God will be revealed in our midst this evening. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். The Lord God Almighty of the past, the present and the future, he is holy, holy, holy. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். The Almighty God, the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். In the Old Testament, the Lord says, I am the God of Abraham and of Isaac and of Jacob. இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் வல்லமையுள்ளவராக வெளிப்பட்டிருக்கிறார். In all the lives of all three people, God was mighty. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்திலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். In Genesis 17:1, God tells Abraham, I am the Almighty God. ஈசாக்கு யாக்கோபை அனுப்புகிறதான நேரத்தில் ஆதியாகமம் 28 அதிகாரம் 3 வசனத்திலே சர்வ வல்லமையுள்ளதான தேவனை பற்றி சொல்லி அனுப்புகிறான். Now when Isaac was sending away Jacob, he speaks about the Almighty God in Genesis 28:3 and sends him away. ஆதியாகமம் 35 அதிகாரம் 11 வசனத்தை படிக்கும் பொழுது, reading from Genesis 35:11, அங்கே யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ளதான தேவன், நீ பலிகை பெருகுவாய் என்று சொல்லுகிறார். There God tells Jacob, I am God Almighty, be fruitful and multiply. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் ஆபிரகாமின் தேவன் என்று ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். When he said, I am the God of Abraham, he was in fact saying, I am Almighty God. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். Looking at Isaac, he says, I am God Almighty. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ளதான தேவன். Looking at Jacob, he says, I am the Almighty God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அருமையானவர்களே, அவர்கள் ஒருவர் ஆகிலும் அந்த வல்லமையினுடைய பூர்ண அனுபவத்தை அடைந்திருக்க மாட்டார்கள். Beloved, none of them enjoyed the perfection of that power. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய வல்லமையை பூரணமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். But these last days, God is revealing his power to perfection. தேவன் ஒரு சத்தியத்தை, அவருடைய அனந்த ஞானத்தை, தம்முடைய சுபாவத்தை மாத்திரமல்ல, தம்முடைய வல்லமையையும் விளங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to reveal through his truth not only his character but also his perfect power. இன்னைக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நபரும் தெய்வத்துடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். We desire that everyone seated here in this compound must experience the power of God. இன்னைக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய வல்லமையை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று உங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you want to enjoy that power of the kingdom of God, the power of Christ? இந்த கூட்டத்தின் முடிவிலே தேவ வல்லமையானது நதிபோல் நம்முடைய நடுவிலே பாய போகிறது. Now at the end of this meeting, the power of God is going to flow in our midst like a river. அந்த வல்லமை தான் என்ன என்பதை அந்த ஏழு காரியங்களை வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell you what that power is by describing you to you these seven aspects. ஏழு கண்கள் இருக்குது, அதற்கு ஏழு ஜோடிகள் இருக்குமானால், if seven eyes have seven explanations, இந்த ஏழு கொம்புகளுக்கும் ஏழு ஜோடி இருக்க வேண்டும் இல்லையா? If there are these seven horns should have seven meanings too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது, first of all, இந்த சுவிசேஷம் என்று சொல்வது, this gospel that we speak of, அது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், is the gospel of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று படிக்கிறோம். We read the beginning of the gospel of Christ. இந்த சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள், இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்கிறார்கள்? How do the apostles explain this gospel? முதலாம் தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரத்தினுடைய 5 வசனத்தை நீங்கள் படிக்கும் நேரத்தில், reading from 1 Timothy chapter 1 verse 5, இந்த சுவிசேஷம் வசனத்தோட மாத்திரமல்ல, பரிசுத்தாவியோடும் முழு வல்லமையோடும் உங்களிடத்திலே வந்தது. This gospel came to you not only by word but also in power and in the Holy Ghost. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே ஒரு பெரிய வல்லமை உண்டு. So there is great power in the gospel of Christ. இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் அறிவிக்கிறதான தேவனுடைய வசனம் வெறும் வார்த்தையாக அல்ல, வல்லமையோடு உங்களை சந்திக்க போகிறேன்.
Now these words that we speak to you this evening, they are not empty words. They shall visit you with power. நாங்கள் பேச்சிலே அல்ல தெய்வத்தின் பலத்திலே சார்ந்திருக்கிறோம். We do not rely on our speech but on the power of God. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு வல்லமை இருக்கிறபடியினால்தான் ஆயிரக்கணக்கானோர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். Thousands of you are seated here simply because the gospel of God has power. இந்த சுவிசேஷம் உங்களை கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வந்தபடியினால்தான் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். You are seated here because the power of the gospel of Christ has brought you here. நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் கிறிஸ்துவின் சுவிசேஷம். The gospel that we preach to you is the gospel of Christ. அது அவருடைய ராஜ்யத்துடைய சுவிசேஷம். That is the gospel of his kingdom. இது வெறும் வார்த்தையோடு மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியோடு வல்லமையோடு இந்த ஜனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். These are not empty words but are visiting the people by the power of the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது அந்த ஆட்டுக்குட்டியின் வல்லமை கொம்பு குணமாக்கும் வல்லமை. Secondly, the second horn is the power to heal. லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துடைய 17ஆவது வசனத்திலே அவிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமையை பற்றி நாம் படிக்கிறோம். Luke chapter 5 verse 17 we read of the power that proceeded from him. படியுங்கள். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறபோது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. The power of the Lord was manifest to heal the sick. முதலாவது சுவிசேஷத்திலே வார்த்தையிலிருந்து புறப்படுகிறான் அந்த வல்லமை. First of all, the power that proceeds from the word of God, from the gospel. மறுபகுதியிலே சொன்னால் உபதேசத்தின் மூலமாய் வெளிப்படும் தேவ வல்லமை. Secondly, in other words, the power that proceeds from the doctrines. சுவிசேஷத்தின் சத்தியத்தினாலே வெளிப்படுகிற வல்லமை. The power that appears from the doctrines, from the truth. இரண்டாவது இந்த வல்லமை குணமாக்கும் வல்லமையாக புறப்படுகிறது. Secondly, this power appears as the power to heal. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அஸ்தமனமான பொழுது பிசாசு பிடித்த அநேகரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். When the sun set, they brought him unto him all those who were oppressed with the devil. வியாதியஸ்தரை படுக்கைகளின் மேல் கொண்டு வந்தார்கள். They brought the sick in their beds. இன்றைக்கு மாலை நேரத்தில் வியாதியஸ்தரங்க இருப்பார்களானால் அவருடைய வியாதியினுடைய கடைசி நேரம் இதுவே. Now if there is anyone sick here in this place, I tell you, this is the last moment of your sickness. உனக்குள்ள இருக்கிற வியாதியினுடைய கடைசி நேரம் இதுவே. This is the last moment of your sickness. இனிமேல் இந்த வியாதி உனக்குள் பலன் செய்யாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். I tell you in the name of the Lord Jesus Christ that this sickness will have no more power over you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று உங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that the Lord Jesus is right here? அவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. Shall we all raise our hands and glorify him for some time? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you Jesus. குணமாக்கும் வல்லமை அந்த கொம்பினுடைய இரண்டாவது பகுதி. That is the second horn, the power to heal. மூன்றாவது அவருக்கு ஒரு வல்லமை இருந்தது பிசாசுகளை துரத்தக்கூடியதாக. Thirdly, the power to cast out demons. அப்போஸ்தல நடைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே அவர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையிலாய் நிறைந்தவராயிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார். Acts 10:38. Jesus, God anointed Jesus, and Jesus went about healing all that were oppressed of the devil. அவருக்குள்ள இருந்தான வல்லமை வியாதியஸ்தரை சுகமாக்குறது மாத்திரமல்ல. The power that was in Jesus not only healed the sick. அந்த வல்லமை பிசாசுகளையும் துரத்துகிறதா இருக்கிறது. That power was able to cast out demons as well. அது எந்த பிசாசா இருந்தாலும் சரி. No matter what kind of devil it might be. அது எந்த சைவனை பிசாசா இருந்தாலும் சரி. No matter what kind of witchcraft it might be. அது எந்த மந்திரவாதியால் அனுப்பப்பட்டிருந்தாலும் சரி. No matter which magician sent it. ஒருவேளை 17 வருஷமாக உன்னை பிசாசு பிடித்து வைத்திருக்கலாம். Perhaps the devil may be holding you for 17 years.
பிசாசு பிடிக்கிற அந்த நேரத்தில் நீ அலக்களிக்கப்படலாம் maybe you are rolling about everywhere violently when the devil holds you ஆனால் அதிகாரம் உள்ள ஒருவர் வல்லமை உள்ள ஒருவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை சாத்தானே அவருடைய சேனையை நீ அறிய வேண்டும் but satan and his army understand there is a person here seated with power and authority அதிரையும் பூமியிலேயும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே in the name of jesus who has all power in heaven and in earth இந்த நேரத்தில் அந்த பிசாசுகளுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் at this time we command all those devils இந்த வல்லமை எங்களுடையது அல்ல இது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது this power is not ours it proceeds from the lord கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord நான்காவதாக fourthly அவருடைய வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவராய் இருந்தார் என்று படிக்கிறோம் we read that he had power in his word and deed லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே அவர் வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் செய்கையிலும் வார்த்தையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் Jesus is referred to here as a prophet mighty in deed and word அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது there was power in his word சந்தர்ப்பத்திலே ஒரு திமிர்பாதக்காரனை கொண்டு வந்தார்கள் they brought a man sick of the palsy ஜனங்கள் திரள் கூட்டமாய் கூடி இருந்தார்கள் it was a great crowd around him இயேசு இடத்தில் அவளை கொண்டு வைக்கவே முடியவில்லை they could not even bring him to jesus அப்பொழுது கொண்டு வந்தவர்கள் என்ன செய்தார்கள் and what did the people who brought him do வீட்டுக்கு மேலே ஏறி got onto the top of the house கூரையை பிரிச்சு remove the tiles அவனை அப்படியே கட்டில்ல இறக்கினார்கள் lowered him from top இயேசு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் Jesus was preaching inside the house திடீர்னு பார்த்தா மேலே இருந்து கீழே ஒன்னு இறங்கி வருது Suddenly he looks up to see something is coming down கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord இது யாரடா என்று ஒன்றும் கேட்கவில்லை அவர் He did not ask who is this மகனே எழுந்திரு என்று சொன்னார் He said son arise படுக்கை எடுத்துக்கொண்டு போ Take up your bed and walk அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது That word had power பெரசா குளத்தண்டைக்கு வந்தார் He came to the pool of Bethesda. அங்கே 5 மண்டபங்கள் இருந்தது. There were 5 porches there. ஏராளம் வியாதியஸ்தர் அங்கே கூடி வருவார்கள். And a lot of sick people. எதற்காக என்ன சொன்னால் அங்கே திடீரென்று ஒரு தேவதூதன் வருவான். You know why they were assembled there? Suddenly an angel would come. அவன் வால் போஸ்ட் அடிக்க மாட்டான். No wall poster. Special healing service என்று சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ண மாட்டான். No prior intimation that there would be a special healing service. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எப்போ உத்தரவு கொடுக்கிறாரோ அப்போ உடனே வந்துருவான். Suddenly the command comes from heaven. Suddenly the angel appears. அவன் வந்து வேற ஒரு நிமிஷம் நேர குளத்துல டைரக்டா இறங்கிடுவான். He won't preach any sermon he will come right into the pool for a healing service நடத்துகுறஞ்சா வியாதி சேரலாம் அவன பாப்பறியா அவன் ഒന്നും பார்க்க மாட்டான் இறங்குவான் குளத்தை ஒரு கலக்கு if he is conducting a healing service people will come and see but nothing of that sort come down stir the water that's all இறங்குறதை எப்படி வியாதி சேர் பாப்பாங்க ஒண்ணும் தெரியாது குளம் ஏதோ சத 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 சத்தம் கேக்குற நேரத்துல ஓ தூதன் வந்திருக்கான் போல இருப்பன ஒவ்வொரு தடவை பார்த்து குதிப்பாங்க they can't see any angel suddenly they see the water shaking this way and that way immediately they understand the angel has come and they jump into it கத்தருக்கு சப்பானிகள் இருக்கிறார்கள் குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள் நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள் குருடர்கள் இருக்கிறார்கள் யார் முதல்ல குதிக்கிறானோ அவன் சொஸ்தமாவான் the lame the lepers the handicapped all the sick people are there he who jumps in first after the stirring is healed அவன் ஹீலிங் சர்வீஸ் நடத்தியாச்சுனா ஒரே ஒரு ஆளு தான் சுகமாகும் but every time the healing service is conducted only one person is healed முழு குளமும் கலக்கினாலும் சுகமாகிறது ஒரே ஆள் தான் the whole pool is stirred up but only one person is healed yaar en katta modalla yaar kudikkirargala who jumps in first he is the one who na nanakkara nareya per kudipanga ortha modalla kulipa appadi mari mari modalla yaar poi ulrangalo avanga dhaan sumavaanga I think many people would have competed to jump in but who is first he is lucky idile vilundukitte thirumba குதிச்சிட்டு கரையற முடியாம தவிச்சிட்டு இருக்கறவங்க இருக்க கூடாம் there would have been those people who jumped in and then could not climb up back to shore ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெரசா குளத்தண்டையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார் In such a situation the Lord Jesus Christ went to that pool of Bethesda அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் படுத்திருக்கிறான் There he saw a man who was sick there அவன்கிட்ட கேட்டார்
நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? He asked that man, do you want to be healed? அவன் பழைய சரித்திரம் எல்லாம் சொல்றான். He starts with his old testimony. இப்படி தூதன் வருவான், கலக்குவான், என்ன முதல்ல கொண்டு போடக்கு யாரும் கிடையாது, எலும்ப முடியல, ஓட முடியல, நான் இப்படியே படுத்திருக்கிறேன். The angel comes and stirs and there is no one to take me and put me there. I'm sick like this for the past 38 நான் அந்த பொதஸ்தா குளத்தண்டையிலேயே 38 வருஷமா படுத்திருக்கான் போல இருக்கு. I think he must have been there 38 years in that pool of Bethesda itself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரொம்ப சீனியர் ஆளு. He is the senior most patient in that hospital. 38 years experience there. அருமையான தேவனுடைய ஜனங்களே, praise the Lord. நீங்கள் நீண்ட வருஷங்களாக உங்களுடைய வியாதியிலே விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களா? You may have long term sicknesses. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இந்த ராத்திரி நேரத்திலே புறப்படுகிறார். But the power of God is visiting you this evening. அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, His powerful word, இந்த நேரத்தில் உன்னை நோக்கி வருகிறது. எழுந்திரு. Is now coming to you this evening. Rise up. உன் படுக்கையை விட்டு எழுந்திரு. Take up your bed. உன் வியாதியை விட்டு நீ எழுந்திரு. Come out of your sickness. உன்னுடைய கேன்சரை விட்டு நீ எழுந்திரு. Come out of your cancer. உன்னுடைய ஆஸ்துமா வியாதியை விட்டு நீ எழுந்திரு. Come out of your asthma. உன்னுடைய டிபி வியாதியை விட்டு இந்த நேரத்தில் எழுந்திரு. Come out now from your tuberculosis. அருமையான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, கர்த்தருடைய வல்லமைக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள். Wait for the power of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக படிக்கிற நேரத்திலே, Fourthly, முதலாவது நாம் அவருடைய சுவிசேஷத்தில் இருக்கிற வல்லமை கேட்டோம். Power in his gospel. இரண்டாவது குணமாக்குற வல்லமை. Secondly, power to heal. இரண்டாவது மூன்றாவது பிசாசுகளை துரத்துகிற வல்லமை. Three, power to cast out demons. நான்காவது வார்த்தையிலும் செய்கையிலும் இருக்கிற வல்லமை. Power in his word and deed. ஐந்தாவதாக, Fifthly, உயிர்த்தெழுதலின் வல்லமை என்கிற ஒரு வல்லமையை கிறிஸ்துவுக்குள் கிரியை செய்தது. The power called the power of resurrection worked in Christ. பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை படிக்கிற நேரத்தில், reading Philippians 3:10, அங்கே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி நாம் படிக்கிறோம். We read there of the power of resurrection. அதை ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலேயும், in Romans 8:11, இது இந்த ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், if this spirit dwells in you, சாவுக்குரிதானே உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said your mortal body shall also be quickened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாவுக்குரிதான சரீரம், your mortal body, அதாவது நீ மிகவும் ஒரு பலவீனனாயிருப்பாய், மிகவும் பலவீனனாயிருப்பாய், you may be very weak, மிகுந்த ஒரு வியாதிக்காரனாயிருப்பாய், you may be very sick, சில சந்தர்ப்பங்களிலே நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணியும் உனக்கு ஒரு சுகம் உண்டாகாமல் இருக்கக்கூடும். Perhaps no matter how much you pray there is no progress. ஜெபம் பண்ணி சுகம் இல்லாமல் இருந்ததை நாம் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். And we know Paul as an example of one who prayed and yet wasn't healed. மூன்று முறை அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். He besought the Lord thrice, it is said. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று. And the Lord replied, my grace is sufficient for you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில சந்தர்ப்பங்களிலே சில தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அப்படி நடத்துவார். There are some situations where God leads his people in such a path. சிலரை பலவீனராக வைத்துக்கொண்டு பலமுள்ள வேலைகளை செய்து கொண்டிருப்பார். He keeps them as weak people and accomplishes strong mighty things through them. இதனால் தெய்வத்தின் மகிமையை விளங்கச் செய்யும்படியாக. So that God's glory might be revealed. அவருக்கு ஒரு வல்லமையுள்ள மனுஷன் அவசியமில்லை. He does not need a man who is mighty. பலமுள்ளவளை வெக்கப்படுத்தும்படியாக பலவீனமானவளை தேர்ந்து கொண்டிருக்கிறார். But he chooses the weak to confound the mighty. இந்த வல்லமை வழங்க செய்யும்படியாக, to reveal his might. அந்த பலவீனருக்கு மேல் தம்முடைய உயர்த்தெழுதலின் வல்லமை அனுப்புவார். He sends his power of resurrection into the weak. இன்றைக்கு உங்கள் நடுவிலே பேசிக் கொண்டிருக்கிற நான் அந்த வல்லமையிலே நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். I who am speaking to you today, I am living by that power. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பிசாசு என்னை அப்படியே உயிரை கொண்டு போகும்படியாகவே வந்தான். There are so many occasions when the devil wanted to kill me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெருவெள்ளம் போல் பிசாசு என்னை பிடிக்கும்படி வந்தான். The enemy tried to come against me like a flood. அதிலே இருந்து நான் கரையேற முடியும் என்று பார்த்த ஒருவராகவும் சொல்லவில்லை. Nobody who saw me thought I would come back to show. ஆனால் நான் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறேன். But I live by the power of God. அதுவே உயிர்த்தெழுதலின் வல்லமை. This is the power of resurrection. இந்த வல்லமையைக் கொண்டு நான் உங்களோடு பேசுகிறேன். I speak to you by that power. இன்றைக்கு மாலை நேரத்தில், this evening, இந்த வல்லமை அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். I realize that this power is touching
blessing many of you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு உயர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. You need the power of resurrection. பிரியமான தேவனுடைய ஜனங்களே. Beloved people of God. ஆறாவதாக நீங்கள் படிக்கும் பொழுது Sixthly. எபிரேயர் 7 அதிகாரம் 17வது வசனத்திலே Hebrews 7:17. ஆசாரிய ஊழியத்துக்குரிய வல்லமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. We read of the power of a priestly ministry. அழியா இந்த வல்லமைக்கு பேர் அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. It is called the power of an endless life. இந்த வல்லமையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியராய் இருக்கிறார். It is by this power that the Lord Jesus is priest. பிதாவுடைய வலதுபாரசத்தில் அவர் ஆசாரியராய் இருப்பது இந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையிலே. The Lord Jesus is priest at the right hand of the Father by this power of an endless life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே. Beloved people of God. ஏழாவதாக நீங்கள் படிக்கும் பொழுது Seventhly. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை The coming of the Lord அது ஒரு வல்லமையோடு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that it shall be with power. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். You read that in Matthew chapter 24 verse 30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் The Son of Man coming in with power and great glory. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையானது ஒரு மிகுந்த வல்லமையோடு இருக்கும். The coming of the Lord shall be with great power. நாம் படித்த எல்லா வல்லமைகளிலும் மிகவும் அதி பயங்கரமான வல்லமைதான் அவருடைய வருகையிலே வெளிப்படுகிற வல்லமை. The greatest of all powers that we consider till now is the power that will be revealed at his coming. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். Then those who are dead in Christ shall rise up first. உயிரோடு இருக்கிறவர்கள் மறுவமாக்கப்படுவார்கள். And those who are alive in Christ shall be transformed. எல்லாம் தரிக்கும் மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழும்புவார்கள். The trumpet shall sound and the dead shall be raised incorruptible. கல்லறைகளிலிருந்து பரிசுத்தவான்கள் புறப்பட்டு போவார்கள். Saints will rise up from their graves. அங்கங்கே இருக்கிறான கல்லறை தோட்டங்களிலிருந்து பரிசுத்தவான்கள் எழுந்து புறப்படுவார்கள். Saints will rise up from cemeteries here and there இது தேவ வல்லமையாய் இருக்கிறது. This is the power of God. இந்த வல்லமை இனி வெளிப்பட போகிறது. This power is yet to be revealed. அங்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் என்ன சொல்கிறார்கள்? What do those four beasts and elders say? பரலோகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தம் என்ன? What is the sound heard in heaven? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 The Lord God Almighty which was which is and which is to come is holy 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 புதிய வானத்தில் இருக்கிறதான சகல பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவையே புகழ்ந்து அவருடைய சுபாவத்தையும் அவருடைய வல்லமையையும் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். All the saints of the new home new heaven speaks keep speaking about the power and the character of Jesus. இந்த மாலை நேரத்தில் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவரை புகழுவோமா? Shall we also praise and shout to that Lord Jesus who gave his life for us on Calvary? இந்த கிருபையின் காலத்திலே அவர் நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறாரே. Hasn't he not helped us in this grace period to rise up and sit with him in heavenly places? ஆன குழியிலிருந்து சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம்முடைய நாவின் மேல் புதுப்பாட்டை தந்திருக்கிறாரே. He took us out of the miry clay, out of the horrible pit, set our feet upon a rock, established our goings, and he put a new song in our mouth. இந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் இவருடைய அன்பை பூர்ணமாய் அனுபவித்திருக்க மாட்டார்கள். But these four beasts and those 24 elders would not have tasted the power of Jesus to perfection. இவர்கள் கல்வாரியை கண்டிருக்க மாட்டார்கள். They would not have seen Calvary. அவருடைய இரத்தத்தினாலே முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். They would not have been entirely sanctified by his blood. கல்வாரியின் தரிசனம் அவர்களுக்கு இருந்திருக்காது. They might not have the vision of Calvary. அவருடைய பாடுகளின் மேன்மை பூர்ணமாய் அவர் விளங்கி இருக்க மாட்டார்கள். They might not have understood the greatness of his sufferings to perfection. ஆனால் நாமோ அந்த கல்வாரியின் அன்பை இயேசுவின் அன்பை அனுபவித்திருக்கிறோம். But we have experience that Calvary's love the love of Jesus avudey subhavathai mathramalla avudey vallamaiyum nam anubavithu kondirukkirom. We have experienced not only his character but his power also. Inda maalai nerathile kathuri vallamai ennai thottukondirukkiradhai ungalil ethani per solugireergal. How many of you will say yes
this evening the power of God is touching me. அவர்கள் சொல்லுகிறார்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். He who says it is the lamb who was slain. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். He is the lamb slain. இந்த மாலை நேரத்தில் நாமும் சொல்லுவோமாக. Let us also say this evening. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே. Oh lamb which was slain. எனக்காக மரித்த ஆட்டுக்குட்டியானவரே. Oh lamb which died for me. எனக்காக ஜீவனை கொடுத்த ஆட்டுக்குட்டியானவரே. Oh lamb who gave his life for me. எனக்காக கெத்செமனையில் இரத்த வேர்வை சிந்தினவரே. A man who shed sweat drops of blood for my sake. எனக்காக மரணத்தை ருசி பார்த்தவரே. Oh he who tasted death for me. எனக்காக கசப்பு காடியை குடித்தவரே. He who tasted a bitter gall for me. எனக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டவரே. He who took that crown of thorns for me. என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே. He who took my infirmities. என்னுடைய துக்கங்களை சுமந்தவரே. He who bore my griefs. உமக்கு ஸ்தோத்திரம். I praise you. நான் உம்மை புகழுகிறேன். I praise you Lord. வல்லமையை நான் அனுபவிக்கிறேன். I taste your power Lord. இந்த மாலை நேரத்தில் உங்களை எத்தனை பேர் அந்த வல்லமையை அனுபவிக்கிறீர்கள்? How many of you are tasting his power this evening? நிச்சயமாகவே உண்மையாய் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஜனங்கள் தயவு செய்து கரங்களை உயர்த்துங்கள். People who are really in the presence of God now, raise your hand. தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறதா? Is the power of God touching you? கல்வாரியின் வல்லமை உங்களை தொடுகிறதா? The power of Calvary touching you? அந்த ஆட்டுக்குட்டி ஆண்ட வல்லமை உங்களை தொடுகிறதா? Is the power of the Lamb touching you? ஒரு நிமிஷம் முழங்கால் படியுங்கள். Shall we kneel down for a minute? ஆட்டுக்குட்டி ஆணுடைய அந்த வல்லமை, அந்த கொம்புகளில் இருக்கிற வல்லமை இதோ தம்முடைய ஜனத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. The power of the lamb, the power in those horns is visiting his people now. இப்பொழுது உன்னுடைய வியாதி உன்னை விட்டு போகிறது. Now that sickness is leaving you. இப்பொழுது உன்னுடைய பிசாசு உன்னை விட்டு போகிறது. Your devil is leaving you now. இந்த நேரத்தில் now கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமைக்காக for the power to heal தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். We the servants of God are going to pray with one mind. நீங்கள் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் ஜெபியுங்கள். All of you believers pray. இதோ கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு கொண்டிருக்கிறது. The power of God is being revealed now. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், the almighty God of the past, the present and the future, உன்னை அழைக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். The God who is calling you is almighty. இந்த நேரத்தில் உங்கள் யாராவது சுகமானால் அவர்கள் இருக்கிற இடத்தில் எழும்புங்கள். If there is anyone here who has been healed, please stand up where you are. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறான இந்த நேரத்தில் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் எழும்பலாம். If the power of God has touched you, rise up where you are. Please stand up. கொஞ்ச நேரம் நாங்கள் தேவன் சமூகத்தில் உங்களை வைக்கிறோம். We are going to place this in the presence of God for some time. அங்கங்கே சில தேவனுடைய பிள்ளைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். I see some people standing up here and there. இன்னும் கர்த்தர் அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். The Lord is touching many. பொதஸ்தா குலத்திலே ஒருவன் சுகமானது போல அல்ல. Not like one person was healed in Bethesda. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு அனைவரையும் சுகமாக்கிட்டு. The power of God will touch you and heal everyone. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு எல்லா பிசாசுகளையும் துரத்தி விட்டது. The power of God shall proceed and chase away all devils. இந்த நேரத்தில் கல்வாரியை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரை சற்று நோக்கி பாருங்கள். Let us all look at Calvary now. Let us all look at the lamb slain. ஆம், ஏராளமான தேவ ஜனங்கள் அங்கங்கே எழும்பி நிற்கிறார்கள். I see so many people of God standing up in different places. இப்பொழுது நாம் தேவன் சமூகத்துக்குள்ளே இருக்கிறோம். We are now in the presence of God. இப்பொழுது நாம் கல்வாரியை மகிமைப்படுத்துவோமாக. Let us exalt Calvary at this situation. நீங்கள் நம்முடைய பாட்டுத்தாளிலே 467வது பாட்டை கல்வாரியின் அன்பின் வல்லமைங்கிற அந்த பாட்டை எல்லாரும் எழுந்து நின்று படிக்கலாம். We shall all stand up and sing that song number 467 in Tamil. இது நம்மை அழைத்தவரும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறவரும் நமக்காய் ஜீவனை கொடுத்தவருமாய் இயேசுவின் அன்பை நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி அசைக்கிறது. It shakes our heart as we understand who our God is, who gave his life for us, who reigns in us and who called us. இதை நீங்கள் படிக்கிற நேரத்தில் இந்த இடம் முழுவதும் அந்த கல்வாரி அன்பின் வெள்ளம் பாய்ந்து ஓடத்தான் செய்யும். As we sing the song, that love of Calvary shall flow as a river amongst us. 467ஆம் பாட்டு படியுங்கள். கல்வாரி அன்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென் மீதே க
கல்வாரி நம்பின் வெள்ளமே கரை புரண்டு ஓடுதென்னிலே கல் நெஞ்சையும் நோருக்கே உருவாக்கிடும் நல் நதியாய் பாயுதென்னிலே கல் நெஞ்சையும் நோருக்கே உருவாக்கிடும் நல் நதியாய் பாயுதென்னிலே ஆஹா இயேசுவின் மாறா அன்பிலே அது இன்பத்தை சொல்ல ஆகுமோ ஆஹா இயேசுவின் மாறா அன்பிலே அது இன்பத்தை சொல்ல ஆகுமோ அது தூய ஜீவ தேவாந்தே எந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே அது தூய ஜீவ தேவாந்தே எந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே தண்ணீரில்லா பாலை என்னிலோ தேவ நதியும் அன்பாய் பாயுதே
जीव तीरे Study the third stanza. கல்வாரியின் கூறப்பாடுகள் என்ன உள்ளத்தை உருக்கிடுதே. கல்வாரியின் கூறப்பாடுகள் என்ன உள்ளத்தை உருக்கிடுதே. என் சிலுவையை சுமந்து சேவை செய்யவே தேவ அன்பும் உள்ளே பொங்குதே. Oh,
உனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வாயாக. Preserve carefully that love of God that has been poured into you. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் கல்வாரியின் அன்பையே தியானித்துக் கொண்டிருப்பாயாக. In your personal life and in your family life, keep meditating on Calvary's love. ஆயிரக்கணக்கான சாத்தானின் சேனைகள் உன்னோடு எதிர்த்து வந்தாலும் அந்த கல்வாரியின் எல்லைக்கு அப்பாலே தான் இருக்க முடியும். The armies of Satan may come against you as a multitude, but they cannot come beyond Calvary. முழு உலகத்தையும் மோசம் போக்கின பிசாசும் கூட அந்த கல்வாரி அண்டையில் வரும்பொழுது அவன் தன் தலையை தகர்த்துதானாக. That devil who deceived the whole world, when he comes to Calvary, he shall put his head down. முழு நித்தியமும் கல்வாரியிலே தங்கினதான அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரையே உயர்த்தி கொண்டிருக்கிறார். All of eternity shall exalt that lamb who was slain at Calvary. நம்முடைய அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு கரத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோமாக. Let us give all honor and glory and praise to that lamb who was slain for us at Calvary. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரமண்டங்கள். With all our voice shall we praise God. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் வாய் நம்முடைய மச்சிலி ஆசீர்வாடினதுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையுள்ளதான சுவிசேஷத்தை கொண்டு நம்முடைய மத்தியில் பேசினார், கிரியை செய்தார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் வியாதி உள்ளதான யாவரையும் தொட்டு சுகம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நித்தியத்தின் வெளிப்படுத்தல கர்த்தர் நம்முடைய மத்தியில் பேசினார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயற்கை தேவன் அனுகூலமாக்கி தந்ததுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுகம் பெற்றதான தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரிப்போம். வாரத்துக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாக்கும் ஆரம்ப சுத்தாவியான தேவனுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளதான கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தின்படியே எங்களுடைய மத்தியில் நீர் கடந்து வந்து நித்தியமான காரியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இந்த நித்தியத்தினுடைய வெளிப்படுத்தலை பெற்றதான ஒவ்வொருவரும் தங்களுடைய கண்களை திறந்து ஆண்டவர் இருதயங்களை திறந்து தங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து பாவ சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் நித்திய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே தேவனுடைய மகிமை அடைந்ததான அந்த நித்தியத்துக்கென்றும் புதிய எருசலேமுக்கென்றும் சியோனுக்கென்று ஆயத்தப்பட முடியாக ஆவியானவர்களுடைய மத்தியில் கிரியை நடப்பிக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமிழதான வார்த்தை, வல்லமிழதான சுவிசேஷம் வியாதி உள்ளதான யாவரையும் சுகமாக்கும்படியாக எங்களுடைய மத்தியில் அசவாடிக் கொண்டிருந்ததுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆமேலா துருவிலம் கத்தரம் அங்கத்திரங்கரா துருவிலம் கத்தரம் அங்கத்திரங்கரவர் அங்கதாத்திரா. ஆமேலா, நீர் எங்களுடைய மத்தியில் வந்து பிரதான ஆசாரியனாக உலாவினதுக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய மத்தியில் வெளிப்படுத்தினதான சத்தியத்துக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டதான சத்தியத்தின்படி தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஜீவித்து அந்த நித்திய ராஜ்யத்துக்கென்று ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையின் சுவிசேஷம் வல்லமையுள்ளதான வார்த்தை மனசரை உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம், சுகம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய மத்தியில் அசிவாடினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும் தொடர்ந்து ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் கிரியை செய்யும் சகல கனமகிமையை எடுத்துக்கொள்ளும் ஜனத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு சகல பரிசுத்தவானுடைய இயேசுவின் வரிவர் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் தேவைப்படுவர்கள் முன்புக்கு வந்தால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்.
ஒரு முக்கியமான அறிவிப்பு, தயவு செய்து கூட்டம் முடிந்து போகிறவர்கள் வாகனங்கள் இல்லாமல் இருக்கிறவர்கள்லாம் இந்த ஸ்டேஜினுடைய பின்பக்க கேட் வழி அந்த வாசல் வழியாக போகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏனென்றால் முன்பக்கம் அந்த வாசல் முன்பாக ஒரு மேரேஜ் நடக்குது, டிராஃபிக் ஜாம், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கும்படியாக வாகனங்கள் இருக்கிறவர்கள் மாத்திரம் அந்த பக்கம் போய் வாகனம் எடுத்துக்கிட்டு போகலாம். மற்றவர்கள் எல்லாம் தயவு செய்து ஸ்டேஜின் பின்பக்கத்தில் இருக்கிறதான வாயிலை நீங்கள் உபயோகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தனே